ஹாய் கிட்ஸ், நான் வேதியா பேசுகிறேன். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மூன்றாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு நட்பே உயர்வு அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்த்துள்ளோம்ல, அந்த கதையுடைய தொடர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முயலிடம் தொடர்ந்து நீ நட்பு வைத்து கொண்டால் உன்னை ஏதாவது ஆபத்தில் மாட்டிவிடும் என்றது நரி. மானிற்கு நரியின் தந்திரம் புரியவில்லை. அது எப்படி என்று கேட்டது. அதற்கு நரியானது, அது தூரத்தில் தெரிகிற குகைக்கு முயல் உன்னை அழைத்து சென்று அங்கு வளம் சிங்கத்திற்கு இரையாக்கிவிடும் என்று போய் கூறியது. மானும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் அதனை நம்பி நடுக்காட்டிற்குள் சென்றது. தனது நண்பனை வெகு நேரமாகியும் காணவில்லையே என்று முயல் துடிதுடித்தது. காட்டிற்குள் அலைந்து திரிந்து தேட ஆரம்பித்தது. முயலிடம் வந்து நரி சொன்னா, முயலிடம் நீ வந்து நட்பு தொடர்ந்து நட்பு வச்சுக்கிட்டினா உன்னை வந்து ஏதாவது ஆபத்தில் மாட்டிவிடும் அப்படின்னு சொல்லிச்சா நரி. மானிற்கு வந்து நரியோட தந்திரம் புரியலை, அது எப்படி அப்படின்னு கேட்டுச்சா நரி. அப்படின்னு கேட்டுச்சா மான். அதுக்கு நரி வந்து, அதோ தூரத்தில் தெரிகிற குகைக்கு வந்து முயல் ஒன்று அழைச்சிட்டு போய் அங்கே வாழ்கிற சிங்கத்துக்கு இரையாக்கிடும் அப்படின்னு போய் கூறுச்சா. மானும் நரியோட சூழ்ச்சி தந்திரத்தை புரிஞ்சுக்கொள்ளாமல் நம்பி நடுக்காடுக்குள்ளே போனுச்சா. தன்னோட நண்பனை இவ்வளோ நேரம் ஆயும் காணுமே அப்படின்னு முயல் வந்து துடிச்சா. காட்டுக்குள்ளே அலைந்து திருந்து தேட ஆரம்பிச்சா முயல். அந்த மாதிரி முயல் ரொம்ப அலைந்து திரிந்து காடு ஃபுல்லாக தேடிச்சா நரி வந்து தந்திரம் பண்ணி கடைசியாக முயலை வந்து மானை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சான். அப்போ நரி வந்து மானை கடைசியில் நரி தந்திரமாக மானை வேட்டையாட அழைத்து சென்றதை பார்த்து விட்டது. நரியாரே, என் நண்பனை எங்கே அழைத்து செல்கிறாய் என்று கேட்டது. இன்றிலிருந்து மான் உன் நண்பன் அல்ல, என் நண்பன் என்று நரி பதில் கூறியது. மானை விட்டுவிடு என்று கதறியது முயல். அப்படியானால் என் மூன்று புதிர்களுக்கு விடை கூறு, பிறகு விட்டுவிடுகிறேன் என்றது நரி. சரி, புதிர்களை சொல் என்றது முயல். கடைசியில் வந்து நரி வந்து தந்திரமாக மானை வேட்டையாடுறதுக்கு நடுக்காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு இருக்கத முயல் வந்து பார்த்துருச்சான். நரியாரே, என்னோட நண்பனை நீ எங்கே அழைச்சிட்டு போகிற அப்படின்னு கேட்டுச்சான் முயல். இன்றிலிருந்து மான் வந்து என்னோட நண்பன் உன்னோட நண்பன் கிடையாது அப்படின்னு நரி சொல்லிருச்சான். மானை விட்டுவிடு, மானை விட்டு அப்படின்னு முயல் வந்து கதறுனுச்சான். அப்படின்னா என்னோட மூன்று புதிர்களுக்கு நீ விட சொல்லு, என்னுடைய மூன்று கொஸ்டின் என்னுடைய மூன்று கேள்விக்கும் நீ விடை சொல்லு, நான் மானை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சா. முயலும் விடையை சொல்லுச்சான். நரி புதிர்களை சொல்ல தொடங்கியது. புதிர் ஒன்று கீழே வரும் ஆனால் மேலே போகாது, அது என்ன? புதிர் இரண்டு கைகள் இருக்கும் ஆனால் கைதட்ட முடியாது, அது என்ன? புதிர் மூன்று தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவன் குட்டை, அது என்ன? நிறைய புதிர்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். புதிர் ஒன்று வந்து கீழே வரும் ஆனால் மேலே போகாது, அது என்ன அப்படின்னு கேட்டுச்சான். புதிர் ரெண்டு வந்து கைகள் இருக்கும் ஆனால் கைதட்ட முடியாது, அது என்ன அப்படின்னு கேட்டுச்சான். புதிர் மூன்று வந்து தொடக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து உயரமாக இருக்கும், எரிந்து முடிந்தவன் குட்டை, அது என்ன அப்படின்னு கேட்டுச்சான். முயல் நரியிடம், இவ்வளவு தானே, இதோ விடை சொல்கிறேன் என்றது. முதல் புதிருக்கு மழை என்பதே விடையாகும், இரண்டாவதற்கு கடிகாரம் என்பதே விடையாகும், மூன்றாவதற்கு மெழுகுவர்த்தி என்பதே விடையாகும் என்றது. முயல் விடை கூறியதை பார்த்து திகைத்து போனது நரி. நீ கூறியபடி புதிருக்கு விடை சொல்லிவிட்டேன், என் நண்பனை என்னிடம் அனுப்பிவிடு என்று கேட்டது முயல். நரியும் வேறு வழி இல்லாமல் மானை விடுவித்தது. மான் மகிழ்ச்சியுடன் முயலுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது. முயல் நரிகிட்ட, இவ்வளோதானே, அந்த விடை சொல்கிற அப்படின்ச்சா. முதல் புதிருக்கு வந்து மழை அப்படிங்கிற விடையாகும், இரண்டாவதற்கு வந்து கடிகாரம் அப்படிங்கிறதே விடையாகும், மூன்றாவதற்கு மெழுகுவத்தி அப்படிங்கிறதே விடையாகும் அப்படின்ச்சான். முயல் விடை சொன்னதை பார்த்து திகைத்து போயிடுச்சான் நரி. ஆச்சரியப்பட்டுருச்சான். நீ கூறியபடி நான் புதிருக்கு விடை சொல்லிட்டேன், என்னோட நண்பனை நீ என்கிட்ட விட்டுரு அப்படின்னு முயல் கேட்டுச்சான். நரியும் வேறு வழி இல்லாமல் மானை வந்து முயல்கிட்டே விட்டுருச்சான். மான் மகிழ்ச்சியோட முயலோட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துச்சான். கிட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் கிட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.